Hello, welcome back to Aravis Vlogging. நான் உங்க அரவிஸ். சோ இந்த வ்ளாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கூடலூர்ல இருந்து நான் கோயம்புத்தூர் போனேன் தீபாவளி வீடியோ பார்த்துருப்பீங்க. சோ அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்றதுக்கு நான் எப்படி கூடலூர்ல இருந்து கோயம்புத்தூர் போனேங்கிற வீடியோ தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க, ஓகேங்களா? சோ வீடியோ வந்து சின்னதா தான் இருக்கும், சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்கிற பெல் பட்டன் டிங்னு தட்டி விட்டு அதுல ஆல் கொடுத்து வச்சிருங்க. ஓகே, சரி, நம்ம டிராவல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு போற வழியில எல்லா விஷயத்தையும் பாத்திரலாம், ஓகேங்களா? அங்கங்க வாய்ஸ் ஓவர் வரும், பட் ஏதாச்சும் முக்கியமான பிளேஸ் இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோல காட்டுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க, ஓகேங்களா? சோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கூடலூர்ல இருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு 11:00 சம்திங் ஆயிருச்சு. சோ கிளம்பும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பைன் ஃபாரஸ்ட், ஊசிமலைன்னு சொல்லுவாங்க, கூடலூர்லேருந்து ஊட்டி போகிற ரூட்டில் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 kilometers அந்த ஊசிமலை வந்துடும் கூடலூர்லேருந்து போனீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல ஊசிமலைங்கிற ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ அது கிராஸ் பண்ணி நம்ம அப்படியே நடுவட்டம் பக்கத்தில் அப்படியே மூவ் ஆக ஆரம்பணும். ஸோ நடுவட்டம் பக்கத்தில் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடெல்லாம் ஒரே மிஸ்ட்டுங்க, எங்கேயுமே ரோடே தெரியல. வர வண்டிங்களாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹெட்லைட் எல்லாமே போட்டு தான் வராங்க, அதுவும் டே டைமில். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க எல்லோரும், ரொம்பவே ரோடெல்லாம் மிஸ்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடுவட்டமெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பாருங்கள், வாடங்க. ஸோ சிம்பா வந்திருக்கான். ஸோ சிம்பா எல்லாருமே தான் போயிட்டுருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேட்டுப்பாளையத்தில் வச்சு ப்ளாக் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குட்டியாக மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகிறோம். ஸோ ஆக்ஷன் கேம் வியூஸ் எல்லாம் கொஞ்சம் வரும், பாருங்கள். அதுவும் இல்லாமல் வாய்ஸ் ஓவரும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்டுப்பாளையத்தில் வச்சு பேசுறது பார்த்துடலாம். ஒரு வழியாக ஊட்டியும் ரீச் ஆகிட்டு, ஊட்டியில் அந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு வியூவாக இருந்துச்சுங்க. அப்படியே குன்னூர் பக்கம் போயிட்டோம். ஸோ குன்னூரில் நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனுங்கிற இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. அப்படியே கிராஸ் பண்ணால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. குன்னூரில் பார்த்தீங்கன்னா ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. ஸோ கரெக்டாக போலீஸ் முன்னாடியே போய் வண்டியை நிறுத்தினோம். ஸோ அவங்கள கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், டிராஃபிக் கிளியர் பண்ணிடுறோம்னாங்க. ஓகே, சரி, டிராஃபிக் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெல்லமாக அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கீழே அப்படியே ஊட்டி ரோடு பெண்டு, லாஸ்ட் பெண்டு, அந்த ஹேர்பின் பெண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த லாஸ்ட் ஹேர்பின் பெண்டுக்கே போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சரியான வசூல், க்ரீன் டேக்ஸ்னு வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வசூல் பண்ணுற பணமெல்லாம் நீலகிரியில் செலவு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் செலவு பண்ண பாடுதான் இல்லை, ஏன்னா நீலகிரியில் தான் நானும் இருக்கிறேன். ஸோ அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா டைம் ஸ்லாப்ஸில் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நானே டைம் ஸ்லாப்ஸில் தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன்னு தெரியுது வீடியோலையே. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ சர்ன்னு போயிட்டு ஒரு கடையில் காஃபி சாப்பிட நிறுத்தினாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் இறங்கி முடிச்சாச்சு. ஸோ மேட்டுப்பாளையத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ காஃபி ஷாப்பில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்கிறோம். ஸோ நான் வந்து இவனை வச்சுருக்கிறனால போக முடியாது. ஸோ நான் வந்து வண்டிக்கிட்டே இருக்கிறேன். காஃபி ஷாப்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. மேட்டுப்பாளையத்துலேருந்து வண்டி எடுத்து அப்படியே அந்த காரமடையோட புது பிரிட்ஜில் போனால் ரெண்டு சைடு பார்த்தா கோடு போட்டிருக்காங்க. அந்த கோடை பார்த்தாலே தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்காதீங்க வண்டி ஓட்டும் போது அதையெல்லாம். ஸோ அப்படியே நம்மளோட டெஸ்டினேஷனை ஃபைனலாக ரீச் பண்ணுற இடத்துக்கு நம்ம போயிட்டுருந்தோம். ஸோ வண்டி எப்படி போகுதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லு. ஹில் ஸ்டேஷனில் ஓட்டி பழகினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களோட பிளைன்ஸில் ஓட்டுறதா இருந்தாலும் சரி. ஓ, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாயிட்டேங்க, எவ்வளோ டிராஃபிக் இருந்திருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தீபாவளி வீடியோ இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எண்டு கார்டில் கொடுக்குறேன், அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோவை போய் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே டயர்டாயிருச்சு, என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அரவிஸ் வ்ளாகிங். ஹலோ ஹலோ, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ரொம்பவே டயர்டாயிடுச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அரவிஸ் வ்ளாகிங்.